சூக்குமம் கட்டு தூலம் தோன்றிடா. சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்பது இன்று உடல் ஆக்கும் தன்மைக்கு ஓங்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலம் உற்று நீக்கிட மரம் பின் வேறோ நீள் மரம் நிகழ்த்துமாப்போல். இந்த பாட்டில் அந்த சூக்கும தேகத்திலிருந்து தூள தேகம் வருவதும் இந்த தூள தேகம் ஒடுங்கி மீண்டும் சூக்கும தேகத்திலிருந்து அடுத்த தூள உடம்பு வருதலும் என்பதை சொல்லுகிறார். இதில் சுந்தரமூர்த்தியார் தருகிற உரை பார்ப்போம். சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடான். இந்த இடத்துல தான் நாம் கவனமாக சொல்ல வேண்டிய என்னன்னா, பருவுடல் என்று சொல்லக்கூடிய நாம் காணக்கூடிய தூள தேகம் சூக்குமம் கெட்டு பருவுடல் வருவதல்ல. அதுல உரை முன்னுடம்பு ஒன்றிலிருந்து பருவுடம்பு பல தோன்றுதல் எங்கனம் எனின் அந் நுண்ணுடம்பு கெட்டு பருவுடம்புகள் தோன்றுவன அல்ல. ஒரு நுண்ணுடம்பிலிருந்து ஒரு தூள உடம்பு தோன்றுவதும் அன்று, ஒரு நுண்ணுடம்பிலிருந்து ஒரு தூள உடம்பு தோன்றுவதும் அன்று. நுண்ணுடம்பினின்றும் பரு உடம்புகள் உண்டாகும். அந்த சொல் பல உடம்புகள் உண்டாகும், அதான் பரு உடம்புகள் உண்டாகும். தன்மைக்கு உவமையாவது யாதெனின் ஒரு மரம் அதன் இறுதி காலம் வரை வெட்டப்பட்ட பின்பு அம்மரத்தின் வேர் மற்றொரு நீண்ட மரத்தை உண்டாக்குதல் போல்வதாம். இது போன்றே முன்னுடம்பில் இயவு உள்ள ஒரு ஆற்றல் இருந்து பின் அதன் வழி பரு உடல்கள் தோற்றுவிக்கும். சூக்கும தேகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் தூலமாக வரும்போது பருவுடலாக வருகிறது. அந்த ஆக அந்த ஓக்கிய சக்தி என்பது பருவுடம்பு தோன்றுவதற்கு இறைவு உள்ளதொரு மூல வடிவம் என்று அதற்குரிய ஒரு சின்ன குறிப்பும் சுந்தரமுத்தையா அவங்க தந்திருக்கிறாங்க. அதை அருணையாருடைய உரை பார்க்கலாம். நுண்ணுடம்பி நின்றும் பருவுடம்புகள் தோன்றுதல் சூக்குமம் கெட்டு தூலம் தோன்றிடா. வித்து அழிய அவ் அழிவினின்று மரம் தோன்றுவது போல்வதும் அன்று. இப்போ நம்ம பொதுவாக விதை அழிந்து மரமாகிறது அது மாதிரித்தான் இதுவான்னு கேட்டால் அப்படி இல்லைன்ட்டார். ஆக வித்து அழிய அவ் அழிவினின்று மரம் தோன்றுவது போல்வதும் அன்று. அதாவது சூக்கும உடம்பு அழிய அவ்வழியில் பரு உடம்புகள் தோன்றுதல் இல்லை, அப்படிலாம் வராது. சூக்குமத்தின் ஓர் உடல் ஆக்கி கிடப்பது இன்று, அதாவது குழவி தாய் வயிற்றில் உண்டாக்கப்பட்டு கிடந்து பின் வெளிவருதல் போல முன் உடம்பிலே பரு உடல் ஆக்கப்பட்டு கிடந்து பின் வெளிவருவதும் அன்று. விதையிலிருந்து விதை அழிந்து மரம் வருவதும் அல்ல, கருவிலிருந்து குழந்தை வருவதும் அல்ல, ரெண்டே சொல்லிட்டார். அவள் ரெண்டும் அன்று. மற்ற எவ்வாறு எனின் சொல்றார், ஓக்கிய சக்தி உண்டாய் காலம் உற்று உடல் தரும். அதாவது நுண்ணுடம்பின் கண் பரு உடம்பாவதற்குரிய ஆற்றல்கள் கிடந்து, அப்ப சூக்கும தேகத்துல அந்த ஆற்றல் கிடக்கும். அந்த கிடக்கிற அந்த காலத்துல காலமும் நியதியும் கூடணும். அப்படி கூடி வரும்போது அந்த தூள உடம்பானது வெளிப்படும். அப்ப அந்த சக்தி சூக்கும தேகத்திற்கு கூடிய அந்த ஆற்றல் எப்போது வெளிப்படும்னா, காலம் நியதி கூடினா தான் வெளிப்படும். காலம் நியதி கூடாத பொழுது வெளிப்படாது. இப்ப சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இந்த பிறப்புலேயே இருந்தாலும் கூட இதை வேற வேற வகையில் சொன்னால் நம்ம நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். இருந்தாலும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, தன்னுடைய மகனுக்கு நீண்ட காலமாக வரன் தேடிக்கொண்டிருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் தேடுவாங்க, அது கிடைக்கவே இல்லை. என்னங்க இவ்வளோ வருஷமாக தேடுறங்க, 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம், கடைசியில் பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் அல்லது பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, அதுவே பொருந்து நிற்கும். அப்ப ஏன் இத்தனை நாள் அது கண்ணுக்கு தெரியல அப்படின்னு கேட்டால், காலமும் நியதியும் கூடி வரல. எனவே அந்த பல முறை பார்த்துருந்தாலும் கூட அந்த காலம் கூடி வந்தால் தான் அது பயன் தரும்.
காலம் கூடி வராத பொழுது நாம் பல முறை பார்த்திருந்தாலும் ஏன் இந்த பொண்ணு நம்ம பையனுக்கு பார்க்க கூடாது என்ற அறிவு வராது. அப்ப அந்த காலம் கூடி வந்தாதான், நியதி கூடி வந்தாத்தானே அந்த நேரம் அந்த அறிவு வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த அறிவு வந்திருந்து நீங்க போய் அவங்களை கேட்க போய் அந்த காலம் நீதியும் கூடி வராததா இருந்தது என்ன இருக்கும், அதெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை போய் அப்படின்னு. அப்புறம் அது கூடி வந்துச்சுன்னா நீங்க போய் கேட்டதுக்கும் அவங்க கேட்கறதுக்கும் அடடே வாங்க வாங்க, அதனால என்ன நம்ம செஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்ற இசைவு எப்ப வரும், அந்த கால தத்துவம் நீதி தத்துவம் கூடி வரணும். இது வேற வேற வகையில சொல்லலாம், இருந்தாலும் இந்த பெண் பார்க்கும் படத்தை ரொம்ப எளிமையா சொல்லிடலாம். அது மாதிரி இங்க பார்க்க அதை சொல்ல, எனவே அந்த ஆற்றல் வகையாக அடங்கி கிடப்பது அதற்குரிய காலம் கூடும் போதுதான் வெளிப்பட்டு, அப்ப மற்ற நேரங்களில் அது ஆற்றலாக நிற்கிறது அதை சொல்றாரு. எனவே ஆற்றலாக கிடந்து காலம் வரும்போது பருவுடலாய் வெளிப்படும். எனவே அது எப்படி வரும் கேட்டால், ஒருக்கிய சக்தி உண்டாய் காலம் உற்று உடல் தரும். நுண்ணுடம்பின் கண் பருவுடம்பாவதற்குரிய ஆற்றல்கள் கிடந்து காலம் வந்த பொழுது பருவுடலாக வெளிப்படும். ஆகையால் உடல் ஆக்கும் தன்மைக்கு நுண்ணுடம்பு பருவுடலை தோற்றுவதற்கு மரம் நீக்கிட பின் வேறு ஓர் நீள் மரம் நிகழ்த்தது ஆப்போல். ஆக சொல்ல, ஒரு ஒரு மரத்தை வேரோடு களையாமல் மேலே மட்டும் வெட்டிவிட்ட பின்பு வேரின்கண் உள்ள ஆற்றல் காலம் வந்த பொழுது வேறொரு நீண்ட மரத்தை தோற்றுவிப்பது போதும் என்பதே உவமையாகும். சிறப்புரை இறுதியில் என்பதே உவமை என்னும் இசை எச்சம் வருவித்துக் கொள்க. தகுதி என பொருள் தரும் யோக்கியம் என்னும் வடசொல், அதான் இங்க ஒக்கியம் என தற்பவம் ஆயிற்று என்று சொல்கிறார். அங்கனமாயினும் பருவுடம்பு அழிந்த பின் நுண்ணுடம்பு என்பது ஒன்று உண்டு என்பது தெளிதல் வேண்டும். எவ்வாறு எனில் விடை வரும் செய்யில் கூறுகிறார். அதாவது ஒரு சொல்லு சொல்றாங்க, நம்ம தமிழில் சொன்னால் தகுதி என்று சொல்லுவோம், வடமொழி யோக்கியம் அப்படின்னு சொல்வது. அப்ப அந்த யோக்கியம் என்கிற சொல் அந்த அந்த காலம் வந்தாதான் அது வெளிப்படும் என்பதற்கு அந்த சொல்லை அப்படி பயன்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அதான் செய்யுள்ள அவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது. எனவே சூக்கும நிலையில் நிற்பது காலம் கூடினால் தூரமாக வெளிப்படும். இது இதேதாங்க நமக்கு தவமும் அப்படித்தான். நம்ம பல பிறப்புகளில் இறைவனை நோக்கி தவம் செய்திருக்கிறோம். இந்த பிறப்பில் அந்த தவம் வெளிப்படுகின்ற காலம் கூடும். காலம் கூடுனாத்தான் அந்த கிடக்கக்கூடிய அந்த தவம் வெளிப்பட்டு நிற்கும். காலம் கூடலைன்னா அது அப்படியே தான் கிடக்கும். காலமும் நீதியும் கூடி வாராது, அந்த காரிய நிகழ்வானது நிகழாது. அப்போ தவம் இருந்தாதான் அது கூடினா பயன் தரும், இல்லைன்னா என்ன ஆகும், வெறும் காலம் நியதி கூடி அந்த தவம் இல்லை என்றால் ஒன்றுக்கும் இல்லை. ஒன்று ஒவ்வொரு வகையாக நீங்கள் சிந்தித்தால் எல்லாம் பொருள் தருவதை பார்க்கலாம்.